ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு சமையல் என்னங்கிறத பார்க்க போகிறோம். நைட்டு ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பகலில் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்ததுனால மதியானம் ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்தாச்சு. அதனால் நைட்டு இன்றைக்கி ஈவினிங் போய் மீனில் வந்து விற்றுக்கிட்டு இருந்த இடத்துல மீன் வாங்கிக்கிட்டு நண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நைட்டு சமையல் தான் நம்ம என்ன நைட் ரொட்டின்னு பார்க்க போகிறோம். மீன் குழம்பு வச்சு வறுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு நண்டும் வறுவல் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நண்டுக்கு தான் அரிஞ்சு வச்சுருக்கோம். இன்னும் மீனுக்கு இது எதுவும் ரெடி பண்ண ஆரம்பிக்கலை. ஃபஸ்ட்டு நண்டை செஞ்சுட்டு இதை செய்வோம் அப்படிங்கிறதுனால, நண்டுக்கு பார்த்திங்கன்னா தேங்காயில் சோம்பும் மிளகும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நைட்டு சாப்பிட்றதுக்கு சாதம் வடித்து ரெடியாக இருக்குது. நல்லா வெந்து இந்த பாருங்கள் வடித்து எடுத்து வச்சாச்சு. இனி நண்டு ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அப்புறம் தான் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க, நண்டு எப்படி செய்கிறதுங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அடுக்கில் ஒரு சட்டி வச்சுருக்கோம், சூடாகட்டும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி சூடாகட்டும். கடலை நான் ஊற்றிக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் கடலை நான் ஊற்றியாச்சு. சோம்பு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானது போடுங்க, அப்போ தான் வந்து பொரிஞ்சு நல்லா வாசம் வரும். சோம்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிசி வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம். பூண்டு ஒரு 10-15 பல்லு பூண்டு போட்டிருக்கோம். தக்காளி 2 தக்காளி, நல்லா பழமாக உள்ள 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு காரம் எவ்வளவோ நண்டு எவ்வளவோ வச்சுருக்கீங்களோ அது ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நண்டு அப்படியே எடுத்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா பரட்டிடலாம். இது நார்மல் சைஸ் நண்டு. இந்த நண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பெரிய பெரிய நண்டை விட இதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெருசில் சதை தான் நிறைய இருக்கும். இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிட்டு ஜாரையும் கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு குழம்பாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க. இதை இப்போ சொன்ன அதே இதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். இல்லை ட்ரையாக கிரேவி மாதிரி வேணும்னா கட்டியாக போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறோம். நாங்கள் குழம்பாக வைக்காமல் கொஞ்சம் ட்ரையாக தான் வைக்க போகிறோம். அதனால் தண்ணி நிறைய ஊற்றலை. ஏன்னா நண்டு உரை 5 நிமிஷத்துலேயே வெந்து ரெடி ஆகிரும். அப்படியே மூடி வச்சிடலாம். நண்டு வெந்துகிட்ருக்கு. நைட்டு கொஞ்சம் லேட்டானதுனால பையன் நண்டு மட்டும் போதும்னு சொல்லிட்டான். அதனால் வீட்டில் இருக்கிறவங்களும் மீன் இப்போக்கி குழம்பு வைக்க வேணாம்னு சொன்னதுனால நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சதை அப்படியே தூக்கி ஃப்ரீசரில் வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்ருக்கோம். நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு. நண்டு வச்சு சாதம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் இதை நல்லா சுத்தமாக கழுவி வச்சதை ஃப்ரீசரில் எடுத்து வைக்க போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே மூடி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனோன்னே கொஞ்சம் வத்தினோன்னே அப்படியே நாங்கள் ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் அந்த செமி கிரேவிலேயே சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் ட்ரையாக வேணும்னு நினைக்கிற நீங்கள் இதை நல்லா சுண்டை விட்டு ட்ரையாக வச்சுக்கலாம். குழம்பாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குழம்பாக வச்சுக்கலாம். நடு நல்லா சுண்டி வந்துருச்சாதான் எங்களுக்கு சாப்பிட்ற பதத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் வச்சுட்டேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக சுண்டை வேணும்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சுண்டை விட்டுக்குங்க. குழம்பாக வேணும்னா குழம்புக்கு தண்ணியாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. இதோடு இருந்தாலே எங்களுக்கு நைட்டுக்கு போதும் அப்படிங்கிறதுனால இதோட விட்டுக்கிறோம். இதில் மல்லி புதினா எதுவுமே நாங்கள் போடல, ஏன்னா அதை போட்டோம் அப்படின்னா நண்டோட வாசம் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் புதினா மல்லியெல்லாம் போடலை, இஞ்சியெல்லாம் நாங்கள் போடலை. அதெல்லாம் போட்டோம்னா வேறு டேஸ்ட் வந்துடும், நண்டோட வாசம் இல்லாமல் போயிடும். அதனால் இதோட இதை இப்போ அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம். அடுப்பு இதோட ஆஃப் பண்ணியாச்சு. மீன் குழம்பெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலான்னு வச்சாச்சு, ஏன்னா இது மட்டும் போதும், இப்போ லேட் ஆகிடுச்சு, பையன் பசிக்குதுன்னு சொன்னதுனால இதை போட்டு சாதம் சாப்பிட்றேன்னு சொன்னதுனால வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.